வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு பாடம் விலங்கியல், யூனிட் 7, மனித நலன் மற்றும் நோய்கள். இந்த மனித நலன் மற்றும் நோய்களில் கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது எதிர்பொருள் தூண்டிகள். ஸோ அப்போ இப்போ பார்க்க போகிறது எதிர்பொருள் தூண்டி மாற்றம் எதிர்பொருள் இடைவினைகள். எதிர்பொருள் தூண்டி மாற்றம் எதிர்பொருள் இடைவினை. இப்போ எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் இடைவினைகள், ஆன்டிஜென் அண்ட் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிஜென் அண்டு ஆன்டிபாடி, ஆன்டிஜென்னை ஜெம்ஸ், அதாவது ஆன்டிபாடிங்கிறது எதிர்பொருள். ஒரு எதிர்பொருள் தூண்டி மற்ற எதிர்பொருள்களுக்கு இடையேயான வினையே திரவ வழி அல்லது எதிர்பொருள் வழி நோய் தடை காப்புக்கு அடிப்படையாக அமைகிறது. அப்போ எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள்களுக்கு இடையேயான வினையே திரவ வழி அல்லது எதிர்பொருள் வழி நோய் தடை காப்புக்கு அடிப்படையாக அமைகிறது. எதிர்பொருள் தூண்டி மற்ற எதிர்பொருள்களுக்கு இடையேயான வினை மூன்று நிலைகளில் நடைபெறுகிறது. அதாவது இரண்டாவது நிலையில், அதாவது இதில் முதல் மூன்று நிலைகளில், இரண்டாவது நிலையில் திருப்படைய செய்தல் மற்ற வீழ்படிவாதல் போன்ற செயல்கள் மூலம் நடைபெறுகிறது. மூன்றாவது நிலையில் எதிர்பொருள் தூண்டிகளை அழித்தல் அதன் நச்சை சமநிலைப்படுத்துதல் ஆகிய முறையில் நடைபெறுகிறது. இப்போ இந்த எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள்களுக்கு இடையேயான வினை அப்படிங்கிறது திரவ வழி எதிர்பொருள் தூண்டி வழி நோய் தடை காப்புக்கு அடிப்படையாக அமைகின்றது. அப்போ எதிர்பொருள் தூண்டி மற்ற எதிர்பொருள்களுக்கு இடையேயான வினை அப்படிங்கிறது மூன்று நிலையில் நடைபெறுது. இரண்டாவது நிலையில் வந்து திருப்படை செய்தல் இல்லைன்னா பிரிசிபிடேஷன் வீழ்படிவாதல் செய்தல் போன்ற செயல்கள் நடைபெறுகிறது. மூன்றாவது நிலையில் எதிர்பொருள் தூண்டிகளை அழித்தல் நச்சை சமநிலைப்படுத்துதல், அந்த எதிர்பொருள் தூண்டிகளை அழிக்கிறது அந்த நச்சை சமநிலைப்படுத்துறது, இந்த ரெண்டு வகையில் நடைபெறுது. ஸோ அதுக்கடுத்து எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினையின் இணைப்பு விசை. எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினையின் இணைப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். இவ்விசையானது மூணு காரணிகளால் அமைகிறது. இவை எதிர்பொருள் தூண்டி மற்ற எதிர்பொருள் இடையான நெருக்கம், சகப்பிணைப்பு அல்லாத அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையான விசை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கடுத்து எதிர்பொருள்களை ஈர்க்கும் ஆகியவை. அப்போ தூண்டியும் எதிர்பொருள் நெருக்கமாக பொருந்தினால் இணைப்பு உறுதியாக இருக்கும். அந்த எதிர்பொருளை தூண்டக்கூடிய தூண்டியும் எதிர்பொருளை நெருக்கமாக பொருத்தினால் இணைப்புங்கிறது உறுதியாக இருக்கும். ஆனால் அவை விலகி இருந்தால் இணைப்பின் வலிமை குறைவாக இருக்கும். அப்போ எதிர்பொருள் தூண்டியை எதிர்பொருள்களையும் பிணைக்கக்கூடிய பிணைப்பு சகப்பிணைப்பு இல்லாத பண்பு கொண்டதாகும். பிணைக்கக்கூடிய பிணைப்பு சகப்பிணைப்பு இல்லாத பண்பு கொண்டதாகும். அப்போ ரெண்டுமே வந்து நெருக்கமாக இருந்தால் உறுதியாக இருக்கும், விலகி இருந்தால் வலிமை குறைவாக இருக்கும். அப்போ எதிர்பொருள் தூண்டியை எதிர்பொருள்களையும் பிணைக்கக்கூடிய பிணைப்பு சகப்பிணைப்பு இல்லாத பண்பு கொண்டதாகும். சகப்பிணைப்பு இல்லாதது, அதாவது மின்னிலை விசை பிணைப்புகள், ஹைட்ரஜன் பிணைப்புகள், வாண்டர்வால் ஆற்றல் மற்றும் நீர்விளக்கு பிணைப்பு ஆகிய சகப்பிணைப்பற்ற பிணைப்புகளாகும். ஆகியவை சகப்பிணைப்பற்ற பிணைப்புகளாகும். ஒரு எதிர்பொருள் தூண்டியின் நிர்ணய கூறுகளுக்கும் ஒரு எதிர்பொருள்களின் பிணைப்பிடத்திற்கும் இடையேயான வினைகளின் வலிமையே எதிர்பொருள் ஈர்ப்பு எனப்படும். அதான் மின்னிலை விசை பிணைப்புகள், ஹைட்ரஜன் பிணைப்புகள், வாண்டர்வால் ஆற்றல் மற்றும் நீர்விளக்கு பிணைப்பு ஆகியன சகப்பிணைப்பற்ற பிணைப்புகளாகும். இதெல்லாம் சகப்பிணைப்பு அற்ற பிணைப்புகளாகும். அப்போ எதிர்பொருள் தூண்டி நிர்ணய கூறுகளும் ஒரு எதிர்பொருளின் பிணைப்பிடத்திற்கு இடையான வினைகள், வினைகளின் வலிமையை எதிர்பொருள் ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினைகளின் பயன்பாடுகளாவன இரத்த பரிமாற்றத்தின் போது இரத்த வகைகளை நிர்ணயித்தல். இரத்த பரிமாற்றம் நடைபெறும் போது கொடுக்கும் பொழுதோ இரத்த வகைகளை நிர்ணயித்தல், தொற்று கிருமிகளை கண்டறிவதற்கான சீரம் சார்ந்த உறுதிப்படுத்தும் சோதனை. அப்போ அந்த இரத்த தொற்று கிருமிகளை கண்டறிவதற்கு சீரம் சார்ந்த உறுதிப்படுத்தும் சோதனை, அயல் பொருள்களை கண்டறிவதற்கான தடைக்காப்பு மதிப்பீட்டிலான சோதனை, அந்த தடைக்காப்பு மதிப்பீட்டிலான சோதனை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து சீரத்தில் புரதம் உள்ளதா என்பதை கண்டறிய அறிய உதவும் சோதனை, சில தடைக்காப்பு குறைவு நோய்கள் பண்புகள் கண்டறியும் சோதனை போன்றவற்றில் தூண்டி எதிர்பொருள் வினை பெரிதும் பயன்படுகிறது. அப்போ இதில் பாருங்க, எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள்களின் வினை அப்படின்னா இரத்த பரிமாற்றத்தின் போது இரத்த வகையில் நிர்ணயிக்கிறது, நோய் கிருமிகளை கண்டறிவதற்கான சீரத்தை உறுதிப்படுத்தப்படும் சோதனை, அயல் பொருள்களை கண்டறிவதற்கான தடைக்காப்பு மதிப்பீட்டிலான சோதனை, அப்புறம் என்ன, சீரத்தில் புரதம் உள்ளதா அல்லது சில தடைக்காப்பு குறை ஒரு நோய் பண்புகளை கண்டறியும் சோதனை, அதுக்கடுத்து எதிர்பொருள்கள் அதாவது போன்ற தூண்டி எதிர்பொருள் வினை பெரிதும் பயன்படுது. எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் வினைகளின் வகைகள். இப்போ அதில் பார்த்தா பிரிசிபிட்டின் வீழ்படிவாதல், கரையக்கூடிய எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் ஆகியவற்றிற்கான வினைகள் மூலம் காணக்கூடிய வீழ்படிவு உருவாகிறது. அதாவது ஒரு வீழ்படிவாக்க வினை எனப்படும்
என்னப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பின்ன எதிர்பொருள் தூண்டியுடன் வினைபுரிந்து வீழ்படிவுகளை உருவாக்கும் எதிர்பொருள்கள் வீழ்படிவாக்கிகள் எனப்படும். எதிர்பொருள்களுடன் தூண்டியுடன் வினைபுரிந்து வீழ்படிவுகளை உருவாக்கும் எதிர்பொருள்கள் வீழ்படிவாக்கிகள் எனப்படும். அதான் எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினைகளின் வகைகள். இதுல வீழ்படிவாதல், வீழ்படிவ செய்யுறது, வீழ்படிவடைய செய்யுறது. எதிர்பொருள் தூண்டிகளுடன் வினைபுரிந்து வீழ்படிவுகளை உருவாக்க எதிர்பொருள்கள் வீழ்படிவாக்கிகள் அப்படின்னு சொல்றான். அதாவது திரச்சி அடைதல். நெக்ஸ்ட், ஒரு துகள் தன்மை கொண்ட எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருளுடன் வினைபுரியும் போது அத்துகள் எதிர்பொருள் தூண்டிகள் திரிப்படைகிறது அல்லது திரச்சி அடைகின்றன. இத்திரச்சி வினை அல்லது திரிப்படைதல் வினை என்ற இதை வந்து அழைக்கிறோம். திரச்சி வினை திரிப்படைதல் வினை என அழைக்கப்படுகிறது. அதான் திரச்சி அடைதல். ஒரு துகள் தன்மை கொண்ட எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள்களுடன் வினைபுரியும் போது அத்துகள்கள் எதிர்பொருள் தூண்டிகளை அதாவது திரைப்படைய செய்கிறது, திரச்சி அடைய செய்கிறது. இது திரச்சி வினை அல்லது திரைப்படைதல் வினை என அழைக்கப்படுகிறது. திரைப்படைய செய்தால் அது திரச்சி, அது திரைப்படைதல் வினை அப்படின்னு சொல்லுவோம். எதிர்பொருள் தூண்டிகளுடன், ஸோ நெக்ஸ்ட் திரைப்படைய செய்தல் தான் எதிர்பொருள், எதிர்பொருள் இடைவினைகள் அப்படிங்கிறது. இதான் நடுநிலையானது, நியூட்ரலைசேஷன் சொல்லுவோம்ல, புறநச்சி வீரியம் இழந்த நச்சு. அதான் நியூட்ரல் பாக்டீரியா அண்ட் வைரஸில் புறநச்சி அப்படிங்கிறது வீரியம் இழந்த நச்சு, நியூட்ரலைசேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் திரச்சி ஆதல், துகள் சார்ந்த எதிர்பொருள் தூண்டி பாக்டீரியா, திரச்சி ஆதல்னா துகள் சார்ந்த எதிர்பொருள் தூண்டி. அடுத்து வில் படிவாதல்னா கரையும் எதிர்பொருள் தூண்டி. இந்த இதுதான், இது வந்து எதிர்பொருள் தூண்டி மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். இது கரையக்கூடியது, இங்கே ஒன்றா இருக்குது, இதான் கரையக்கூடியது, கரையும் எதிர்பொருள் தூண்டி. அடுத்து நிரப்பு கூறு மண்டலம், நிரப்பு கூறு மூலக்கூறு, இது அயல்செல், இது துளை. இந்த நிரப்பு கூறு மூலக்கூறுங்கிறது இந்த இடத்துல ஒரு துளையிடுது. ஸோ அதோட இது அதிகரிக்கும் பொழுது செல் சிதைவு ஏற்படுது. இந்த அவ்வாறு செல் சிதைவு ஏற்படுது. ஸோ அதே மாதிரி எதிர்பொருள் மூலக்கூறு தூண்டிகள் அப்படிங்கிறது இங்கே வீக்கம் உண்டாதல், காயம், அதான் வீக்கம் இன்ஃப்ளமேஷன் ஆயிரு. எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினைகள். இப்போ ஒரு ஜெம்ஸ் என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு வீக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா இதுதான் வீக்கம் உண்டாதல். ஸோ இதுதான் அந்த எதிர்பொருள், எதிர்பொருள்களுக்கு இடையான வினைகள். அந்த வினைகள் அப்படிங்கிறது இங்கே தான் விலங்கு செல்கள் விழுங்குது, அப்புறம் செல் சிதைவு ஏற்படுது, வீக்கம் உண்டாகுது. இதெல்லாம் அந்த எதிர்பொருளோட வினைகள். இது எதிர்பொருள் தூண்டிகள், இந்த பாக்டீரியா வந்து என்ன வீழ்படிவாதல், திரச்சி அடைய செய்தல், நடுநிலையாக்குதல், நிரப்பு கூறுகள் அப்படின்னு சொல்றோம்ல. இப்போ பார்த்துட்டோம் அந்த திரச்சி அடைய செய்தல் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து என்ன, மேல் பூச்சாக்கம் செய்தல். திரச்சி அடைய செய்தல்ங்கிறது இங்கே பார்த்தோம். இப்போ வீழ்படிவாதல், எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் வினைகளின் வகைகள். அதில் வீழ்படிவாதல்னா கரையக்கூடிய எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் ஆகியவற்றுக்கு இடையான வினைகள் மூலம் காணக்கூடிய வீழ்படிவு. இது வீழ்படிவாக்க வினை எனப்படும். எதிர்பொருள் தூண்டியுடன் வினை புரிந்து வீழ்படிவுகளை உருவாக்கும் எதிர்பொருள்கள் வீழ்படிவாக்கிகள் எனப்படும். எதிர்பொருள் தூண்டிகளுடன் வினை புரிந்து வீழ்படிவுகளை உருவாக்கக்கூடியது தான் வீழ்படிவாக்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி திரட்சி அடைய செய்தல்னா ஒரு துகள் தன்மை கொண்ட எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள்களோட வினை புரியும் போது அத்துகள் எதிர்பொருள் தூண்டி திரிப்படைய செய்கிறது, திரட்சி அடைய செய்கிறது. ஸோ அப்போ இந்த திரட்சி வினை, திரிப்படைதல் வினை இதை வந்து அப்படின்னு சொல்லுவோம், திரிப்படைதல். அப்போ திரிப்படைதல் மூலம் உருவாக்க எதிர்பொருள் திரளி அகுலுடின் அப்படின்னு சொல்லுவோம். திரட்சி அடைய செய்து உருவாக்குதல். அதுக்கடுத்து மேல் பூச்சாக்கம் அல்லது மேம்படுத்தப்பட்ட ஒட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நோயுக்கியை விழுங்கி செல் செல்ல சிதைத்தோ அல்லது விழுங்கியோ அழிக்கப்படுதலே குறிக்கிறது மேல் பூச்சாக்கம் அப்படிங்கிறது. இந்த மேல் பூச்சாக்க முறையில் மேல் பூச்சாக்கி எனப்படும் எதிர்பொருள் நோயுக்கின் செல் சவில் உணர்வு ஏற்புடன் பிணைகிறது. அப்போ அந்த நோயுக்கியோட எதிர் மேல் பகுதி அந்த செல் சவில அந்த எதிர்பொருள்கள் அங்கே காணப்படும் நோயுக்கியுடன் பிணைப்பு. அதில் இணைஞ்ச உடனே பிணைப்பு ஏற்பட்ட உடனே விழுங்கு செல்கள் மேல் பூச்சாக்கம் செய்யப்பட்ட நோயுக்கியலே ஈர்க்கிறது. அப்போ ஒரு பிணைப்பு ஏற்பட்ட உடனே அந்த விழுங்கு செல்கள்ங்கிறது அந்த நோயை உண்டாக்கக்கூடிய அந்த நோயுக்கியை நோக்கி இழுக்கப்படுது. பிணைப்பு ஏற்பட்டவுடன் அப்போ விலங்கு செல்கள் மேல் பூச்சாக்கம் செய்யப்பட்ட நோயுக்கியலை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. இதனால் செல் விழுங்குதல் வந்து அதிக திறமையோடு நடக்குது. ஸோ அப்போ மேல் பூச்சாக்கம் என்பது நோயுக்கியலை மேல் பூச்சாக்கி என்னும் பொருளால் மூடி அதில் மூடி அடையாளமிட்டு நோய் தடைக்காப்பு செல்கள் அவற்றை அழிக்க வழிவகை செய்தல் தான் இந்த மேல் பூச்சாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதில் வந்து என்ன மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நோய் தடைக்காப்பு செல்கள் அவற்றை அழிச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நடுநிலையாக்கும்.
எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள்களுக்கு இடையான இவ்வினையின் போது பாக்டீரியா வைரஸ் ஆகியவற்றின் புறநச்சுக்கள் குறிப்பிட்ட எதிர்பொருள் மூலம் செயலிழக்க செய்து வெளியேற்றப்படுகின்றன. பாக்டீரியா வைரஸ் ஆகியவற்றின் புறநச்சுக்கள் அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த புறநச்சுக்கள் குறிப்பிட்ட எதிர்பொருள்கள் மூலம் செயலிழந்து செயலிழக்க செய்து வெளியேற்றப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட எதிர்பொருள் மூலம் அவற்றை செயலிழக்க செய்து வெளியேற்றப்படுகிறது. அடுத்து நடுநிலையாக்கத்தின் எதிர்பொருள் நச்சு எதிர்பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. நடுநிலையாக்கத்தில் எதிர்பொருட்கள் நச்சு எதிர்பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த நச்சு எதிர்பொருட்கள் பாக்டீரியா புறநச்சு அல்லது முறிந்த நச்சு டாக்ஸைடு இதற்கு எதிராக விருந்தோம்பின் செல்களால் உருவாக்கப்படுகிறது. புறநச்சு அல்லது முறிந்த நச்சு அப்படிங்கிறது டாக்ஸைடு இதற்கு எதிராக விருந்தோம்பின் செல்களால் உருவாக்கப்படுது. ஸோ இதுதான் எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் இடைவினைகள். எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் இடைவினைகள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள்கள் வினை அப்படிங்கிறது திரவ வழி எதிர்பொருள் வழி நோய் தடை காப்பில் ஈடுபடுது. ரெண்டு வகை இவற்றுக்கு இடையான இடைவினைகளை வந்து மூன்று வகையில் நடைபெறுது. இரண்டாவது வகை வந்து திரைப்படை செய்தல் வீடுபழிவாதல் போன்ற செயல்கள் மூலம் நடைபெறுகிறது. மூன்றாவது நிலை எதிர்பொருள் தூண்டிகளை அழித்தல் அல்லது நச்சு சமநிலைப்படுத்துதல் மூலம் நடைபெறுது. இப்போ இந்த எதிர்பொருள்கள் தூண்டி எதிர்பொருள்களின் வினையின் இணைப்பு விசை அப்படிங்கிறது மூணு காரணிகள் அமையுது. எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் இடையான நெருக்கம், சகப்பிணைப்பு அல்லாத மூலக்கூறுகள் இடையான விசை ஆகியவற்றிற்கான ஈர்ப்பு. அப்போ தூண்டி எதிர்பொருளும் நெருக்கமாக பொருந்தினால் இணைப்பு உறுதியாக இருக்கும். தூண்டி எதிர்பொருளும் விலகி இருந்தால் எதிர்ப்பின் வலிமை குறைவாக இருக்கும். இணைப்பின் வலிமைங்கிறது குறைவாக இருக்கும். அப்போ எதிர்பொருள் தூண்டியையும் எதிர்பொருளையும் பிணைக்கக்கூடிய பிணைப்பு சகப்பிணைப்பு இல்லாத பண்பு கொண்டதாகும். பிணைக்கக்கூடிய அந்த பிணைப்புங்கிறது சகப்பிணைப்பு இல்லாத பண்பு கொண்டதாகும். இப்போ இதுக்கு அடுத்து அந்த சக பிணைப்பற்ற பண்புகள் அப்படிங்கிறது மின்னிலை விசை பிணைப்புகள், ஹைட்ரஜன் பிணைப்புகள், வாண்டர்வால் அணு ஆற்றல் மற்றும் நீர் விளக்கு பிணைப்பு ஆகியன சகப்பிணைப்பு அற்ற பிணைப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எதிர்பொருள் தூண்டியின் நிர்ணய கூறுகளுக்கும் ஒரு எதிர்பொருளின் பிணைப்பிற்கும் இடையான வினைகளின் வலிமை எதிர்பொருள் ஈர்ப்பு எனப்படும். ஒரு எதிர்பொருள் தூண்டியின் நிர்ணய கூறுகளுக்கும் ஒரு எதிர்பொருளின் பிணைப்பிற்கும் இடையான வினைகளின் வலிமை பிணைப்பிற்கு இடையான வினைகளின் வலிமையை எதிர்பொருள் ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினைகளின் பயன்பாடு அப்படின்னா ரத்த பரிமாற்றத்தின் போது. அப்போ என்னென்ன எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினைகளோட அந்த பயன்பாடு அப்படின்னா ரத்த பரிமாற்றத்தின் போது ரத்த வகைகளை நிர்ணயித்தல், தொற்றுக்கிருமிகளை கண்டறிவதற்கான சீரம் சார்ந்த உறுதிப்படுத்தும் சோதனை, இந்த சோதனையெல்லாம் செய்யலாம். அயல் பொருள்களை கண்டறிவதற்கான தடைகாப்பு மதிப்பீட்டிலான சோதனை, சீரத்தில் புரதம் உள்ளதா என்பதை கண்டறியும் சோதனை, சில தடைக்காப்பு குறைவு நோய்களின் பண்புகளை கண்டறியும் சோதனை, சில அந்த தடைக்காப்பு குறைவு நோய்களை கண்டறியக்கூடிய சோதனை போன்றவற்றில் தூண்டி எதிர்பொருள் வினை பெரிதும் பயன்படுகிறது. ஸோ இவற்றையெல்லாம் காண அந்த தூண்டி எதிர்பொருள் வினை அப்படிங்கிறது பெரிதும் பயன்படுது. அப்போ இப்போ நம்ம பார்த்த அந்த எதிர்பொருள் தூண்டி அந்த எதிர்பொருள்களின் வினைகளின் வகைகள் அப்படின்னா வீழ்படிவாதல், திரச்சடை செய்தல், இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல வீழ்படிவாக்கி அந்த ஜெம்ஸ் அந்த எதிர்பொருட்களை வீழ்படிவாக்குதல் அதனால அதை என்ன வீழ்படிவாக்கிகள் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்பொருள் தூண்டியுடன் வினைபுரிந்து வீழ்படிவுகளை உருவாக்குறது, திரச்சியடைய செய்தல் பார்த்தோம். அதுக்கு அடுத்து திரச்சியடைதல் என்பது ஒரு துகள் தன்மை கொண்ட எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருளுடன் வினைபுரியும் போது அத்துகள் எதிர்பொருள் தூண்டிகள் தூண்டிகள் திரச்சி அடைகின்றன அல்லது திரிப்படைய செய்கின்றன. இந்த திரச்சி வினை திரிப்படைதல் வினை அப்படின்னு சொல்றோம். எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருளுடன் வினைபுரியும் போது அத்துகள் எதிர்பொருள் தூண்டிகளை தூண்டிகள் திரைப்படைய செய்கின்றன, திரச்சி அடைய செய்கிறது. இதான் திரச்சி வினை திரைப்படைதல் வினை அப்படின்னு சொல்றோம். திரைப்படைதல் உருவாகும் எதிர்பொருள்களின் அதாவது திரளி அகுளுடின் அப்படின்னு சொல்றோம். அடுத்து மேல் பூச்சாக்கும் அந்த மேல் பூச்சி நோயுக்கிய செல் அதாவது விழுங்கு செல் சிதைத்தோ அல்லது விழுங்கிய தாளிக்க அடையாளம் இடுவதை குறிக்கிறது. மேல் பூச்சாக்க முறையில் எதிர்பொருள் நோய்க்கியோட அந்த செல் சவில் உள்ள உணர்வேற்பியுடன் பிணைகின்றன. பிணைப்பு ஏற்பட்டவுடன் விழுங்கி அதை தாக்கி அழிக்குது. அப்போ பிணைப்பு ஏற்பட்டவுடன் விழுங்கு செல்கள் மேல் பூச்சாக செய்யப்பட்ட நோயுக்கியலால் ஈர்க்கப்படுகின்றன. இதனால் விழுங்கு செல்கள் அதிக திறமையுடன் அதை விழுங்குகிறது. ஸோ மேல் பூச்சாக்கம் நோயுக்கியலை மேல் பூச்சாக்கம்
என்னும் பொருளால் மூடி அடையாளமிட்டு நோய் தடைக்காப்பு செல்களை அவற்றை அழிப்பதற்கு வழி செய்தல் வேண்டும். அதுதான் மேல் பூச்சாகும். அடுத்து வந்து நடுநிலையாகும், நியூட்ரலைசேஷன். எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள்களிடையான வினையின் போது பாக்டீரியா வைரஸ் ஆகியவற்றின் புற நச்சுக்கள் ஒரு குறிப்பிட்ட எதிர்பொருள் மூலம் செயலிழக்க செய்து வெளியேற்றப்படுகின்றன. அதாவது பாக்டீரியா வைரஸ் இது வந்து ஒரு குறிப்பிட்ட புற நச்சுக்கள் மூலமாக எதிர்பொருள் மூலமாக செயலிழக்க செய்து வெளியேற்றப்படுகின்றன. அப்போ நடுநிலையாக்கத்தில் எதிர்பொருள்கள் நச்சு எதிர்பொருள்கள் என அழைக்கப்படுகின்றன. நடுநிலையாக்கத்தில் வந்து எதிர்பொருள்கள் நச்சு எதிர்பொருள்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த நச்சு எதிர்பொருள்கள் பாக்டீரியா புறநச்சு அல்லது முதிர்ந்த நச்சு, பாக்டீரியா புறநச்சு அல்லது முதிர்ந்த நச்சு டாக்ஸாய்டுக்கு எதிராக விருத்தோமியின் செல்களால் உருவாக்கப்படுகிறது. டாக்ஸாய்டோட செல்களுக்கு எதிராக விருத்தோமியின் செல்களால் உருவாக்கப்படுகிறது. இந்த எதிர்பொருள் தூண்டி மாற்றம், எதிர்பொருள் இடைவினைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.